வணக்கம் நண்பர்களே, நான் இன்ஜினியர் சிவசங்கர். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஐடியா அப்படி இல்லைன்னா சஜஷன் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எதை பற்றினா செப்டிக் டேங்க் பற்றி நான் இப்போது சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை உருவாக்க காரணம் என்னென்னா நம்மளுடைய வியூவர்ஸ் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு செப்டிக் டேங்க் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எக்கச்சக்க பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கடந்த 2 வருஷத்தில் நிறைய கால்ஸ், நிறைய மெசேஜஸ் எதை பற்றினா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கு போல். அதனால் எல்லோரும் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கால் வந்துட்ருக்கு. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதே மாதிரி லாஸ்ட்டு செப்டிக் டேங்க் வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு செப்டிக் டேங்க் தேவையா இல்லையான்றதை முடிவு பண்ணிடுவோம். எதை பேஸ் பண்ணினா, அந்தந்த ஏரியாவில் வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். சேம்பர் கட்டி டைரெக்டாக ட்ரைனேஜ் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லாதவங்க செப்டிக் டேங்க் தான் போய் ஆகணும். இப்போது செப்டிக் டேங்க் ஆப்ஷனுக்கு தான் போய் ஆகணும்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 மாதம் அப்படி இல்லைனா 1-2 வாரத்துக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற பக்கத்து சைட் ஏதாவது வேலை போயிட்டுருக்கோம், அங்கே டைரெக்டாக போய் குழி ஏதாவது எடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். அப்படி குழி எதுவும் எடுக்கலைன்னா அவங்கக்கிட்டேயே கேளுங்க, இந்த மாதிரி நிலத்தடி நீர் மட்டம் எவ்வளோ அடியில் இருக்குது அப்படின்றது. அப்படி சப்போஸ் நீங்கள் போகிறப்போ சம்ப் இல்லைன்னா செப்டிக் டேங்க் குழி எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ணால் பாருங்கள் எத்தனை அடி வரைக்கும் தண்ணி நிற்கிது உங்கள் ஏரியாவில் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். கிரவுண்ட் லெவல்லேருந்து நீர் மட்டம் எத்தனை அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் தரையில் நின்று குழிக்குள்ளே பார்க்கும்போது ஒரு 10 அடிக்கு வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது, 10 அடிக்கு மேலே தான் தண்ணி இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக செங்கலில் கட்டுற செப்டிக் டேங்க்கு சூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்னதை நீங்கள் மழை காலத்தில் செக் பண்ணுங்கள். மழை காலத்திலேயே வந்து ஒரு 10 அடி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு மேலே தான் தண்ணி இருக்குதுன்னா நிலத்தடி நீர் மட்டம் மழை காலத்தில் எப்பயுமே ஏறி தான் இருக்கும். அப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம கட்டிட்டோம்னா, நீங்கள் செங்கல் வச்சு கட்டினா கூட நாளைக்கு ஒரு நிறைய மழை வந்தாலும் 1 அடி 2 அடி தண்ணி தான் ஏறும். அதனால் நம்ம வந்து செப்டிக் டேங்க் ஃபில் ஆனாலும் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு வெயில் காலத்தை பேஸ் பண்ணி கட்டிட்டீங்கன்னா நாளைக்கு மழை வரப்போ நிலத்தடி தண்ணி ஏறும். அப்போது வந்து உங்களுக்கு செப்டிக் டேங்கே பாதி ஃபில் ஆகிடும். மீதி பாதியில் உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ஃபில் ஆச்சுன்னா வெளியே வந்துடும். அப்புறம் ப்ராப்ளம் தான், இந்த ப்ராப்ளம் தான் எக்கச்சக்க பேர் வந்து கடந்த 2 வருஷமாக எனக்கு மெசேஜ்லேயும் கால்லேயும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா செங்கல் யூஸ் பண்ணி கட்டுற செப்டிக் டேங்க்குக்கு. இனிமேல் பார்க்க போகிறது கிரவுண்ட் வாட்டர் லெவல் நார்மலாகவே ஏறி இருக்கிற ஏரியாவில் எதை யூஸ் பண்ணி நம்ம செப்டிக் டேங்க் கட்டலாம் அப்படின்றத. அதாவது இப்போ நம்ம குழி எடுக்கிறப்பயே 1-5 அடி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு மேலே தண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இல்லை 4 அடி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு மேலே தண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஏரியாவில் எதை யூஸ் பண்ணி கட்டலான்றதை இப்போ பார்ப்போம். முதல்ல எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, செப்டிக் டேங்க்னாலே அதை வந்து பிரிக்ஸில் கட்டிடுறாங்க. அது வந்து தண்ணி இல்லாத ஏரியான்னா பரவாயில்ல, அது வந்து அக்செப்டபிள். பட் தண்ணி இருக்கிற ஏரியாலையும் தண்ணியை மோட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போதைக்கு வந்து கட்டிடுறாங்க. இந்த கான்ட்ராக்டர் சொன்னாங்க, மேஸ்திரி சொன்னாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் குடியேறினதுக்கப்புறம் தான் அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நிலத்தடி தண்ணியும் பாதி ரொம்பி, நீங்கள் யூஸ் பண்ணதும் ரொம்பி வெளியே தான் வரும். அதனால் கான்க்ரீட் யூஸ் பண்ணி செப்டிக் டேங்க் போடுறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். கான்க்ரீட் செப்டிக் டேங்க்னு நான் எதை சொல்கிறேன்னா, நீங்கள் சம்ப் எப்படி ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி செப்டிக் டேங்கையும் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது தண்ணி இருக்கிற ஏரியாவில் மட்டும், எல்லாரையும் கிடையாது. தண்ணி எந்தெந்த ஏரியாவில் மேலே இருக்குதோ நிலத்தடி தண்ணி, அந்த ஏரியாவில் தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்க்ரீட் செப்டிக் டேங்க் போடுறது நல்லதுன்னு சொல்கிறேன். அது நீங்கள் வந்து 4.5 இன்ச்க்கு வெளியே பிரிக் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ரெயின்ஃபோர்ஸ் கான்க்ரீட் வால் போட்டாலும் சரி, மொத்தமாக நீங்கள் வந்து 9 இன்ச்க்கு ரெயின்ஃபோர்ஸ் கான்க்ரீட் வால் போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் உள்ளே வந்து பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுக்குறது. நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணுறப்பயே அந்த மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து 1-2 கோட் அல்லது 3 கோட் தண்ணி நிற்கிற வரைக்கும், சப்போஸ் தண்ணி லீக் ஆச்சுன்னா அந்த தண்ணியை நிறுத்துற வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுங்க. அப்படி வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் உங்களுக்கு கொடுக்க தெரியலனா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் சொல்லியிருக்க மெத்தடில் அதே ரேஷியோவை மாற்றாமல் ப்ரொசீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தண்ணி இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இது மாதிரி கான்க்ரீட் செப்டிக் டேங்க்கு செலவானாலும் பரவாயில்லன்னு போயிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. அதாவது வெளியே இருந்த தண்ணி உள்ளேயும் வராது, உள்ளே இருக்க தண்ணியும் வெளியே போகாது. நீங்கள் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கலாம். நார்மலாக வந்து லோட் எடுக்கிற ப்ராசஸ் மட்டும் இருக்கும். இல்லை நான் வந்து பிரிக்ஸில் தான் கட்ட போகிறேன், நான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிப்பேன், கெமிக்கல் கொடுத்துப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், தண்ணி இருக்கிற ஏரியாவில் மட்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கான்க்ரீட் செப்டிக் டேங்க் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ட்ரெயின் ஒன்று கொடுங்க. அதாவது ஒரு சோக் பிட் ஒன்று பக்கத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சோக் பிட்னால் வந்து உரம் இறக்குறது.
ஒரு ரெண்டர் பைப் கனெக்ட் பண்ணி தண்ணி மட்டும் போகிற மாதிரி சோக் பிட்டில் வந்து ரெடி பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த ஸ்லட்ஜெல்லாம் வந்து கீழே தங்கிடும், மேலே தண்ணி சப்போஸ் ஃபுல்லானாலும் அந்த சோக் பிட் வழியாக அது வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். எதுக்காகனா உங்களுக்கு வந்து அடிக்கடி ஃபில் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், தண்ணி இருக்கிற ஏரியாவில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஃபைனல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பயோசெப்டிக் டேங்க் தான். இந்த பயோசெப்டிக் டேங்க்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு நல்ல வெரைட்டியாக, அதாவது லைஃப் டைமுக்கு லோடு எடுக்காத மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது வந்து உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல பயோசெப்டிக் டேங்காக வந்து ரிசர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பணம் போகுதுன்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கலாம். இந்த சாக்கடை தண்ணி அது இதுன்னு டெய்லி பிரச்சனையோட போராடுறதுக்கு ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு ஐடியா அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷனாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன்னு சொல்லியும் நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க, நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், இதெல்லாம் உண்மைதானான்னு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபைனலாக டிசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க. இனிமேல் வீடு கட்ட போகிறவங்களுக்கு இது ஓகே, பட் ஆல்ரெடி நான் வந்து செங்கல் செப்டிக் டேங்க் கட்டிட்டேன், அடிக்கடி ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற செப்டிக் டேங்கை பயோ செப்டிக் டேங்காக முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அதை வச்சு தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் இது ஆல்ரெடி யாராவது இருந்திருக்கு, வேறு மெத்தடில் நான் வந்து இதை சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே வந்து நானும் தெரிஞ்சுப்பேன் புது விஷயம். சரி நண்பர்களே, இதோட வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க யார் வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி.